ஹாய், இப்போ எல்லோரும் குரூப் ஒன் TNPSC குரூப் ஒன் ப்ரிலிமரி எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிறது இன்னொரு 16 டேஸ் தான் இருக்குது உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ எல்லோரும் அடிப்படியாக இருப்பீங்க. அந்த டைமிங்கில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்ம வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிளில் படிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா மாணவ மாணவிகளுக்காகவும் இந்த வீடியோ நாங்கள் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வு எழுதும்போது நமக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நிச்சயம் அதை நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு இந்த தேர்வை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். அதில் எதுக்காக நம்ம தன்னம்பிக்கையோடு இந்த தேர்வை எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக குறைந்த பேர் தான் வந்து குரூப் ஒன்றுக்காக நல்ல ட்ரெயின் ஆகிறாங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட் அகாடமியில் ட்ரெயின் ஆகிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களால் வெற்றியை கொடுக்க முடியும். நீங்கள் படிச்சிருக்கிறது தான் அதிகபட்சம், நம்புங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அதோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 கொஷின்ஸ் நமக்கு வந்து ப்ரிலிமரி எக்ஸாமினேஷனில் கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து 200 கொஷின்ஸுமே ஏம் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. அதை முதல்ல தவிருங்க. 200க்கு 200 யாருமே உங்களை ஆன்சர் பண்ண சொல்லலை. அதே போல் சில டாபிக்ஸ் நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் படிச்சிருக்கலாம், சில டாபிக் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அதை பற்றிலாம் இப்போ கவலையே படாதீங்க. நிறைய பேர் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இந்த டாபிக் படிக்கலையே அந்த டாபிக் படிக்கலேன்னு டென்ஷன் ஆகிறீங்க. 200க்கு 200 அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 200 கொஷின்ஸில் நீங்கள் 120 கொஷின்ஸ் இதுதான் ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தாலே போதுமானது. 120 கொஷின்ஸுக்கு இதுதான் ஆன்சர்னா, நம்ம TNPSC எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் 200 கொஷின்ஸையும் ஷேர் பண்ண போகிறீங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 80 கொஷின்ஸில் எப்படி பார்த்தாலும் ஒரு 25 கொஷின்ஸ், 1/3 ஆஃப் த கொஷின்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் எந்த ஷேட் பண்ணாலும். அப்போ நீங்கள் ஒரு 120 கொஷின்ஸ் இது தான் ஆன்சர்னு போட்டிங்கன்னா, 25 கொஷின்ஸ் உங்களுக்கு லக்கில் கிடைச்சாலும் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஸ்கோர் 145 தாராளமாக எக்ஸாம் கிளியர் ஆகிரும். ஓகே, ஸோ அதனால் வந்து 120 கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு இது தான் ஆன்சர்னு தெரியணுமே தவிர 200க்கு 200 தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் முழு நம்பிக்கையோட எதெல்லாம் படிக்கலை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணுறதை விட அந்த சிந்தனையே விட்டுருங்க. அதுக்கு பதிலாக நாம் எதெல்லாம் படிச்சிருக்கோம், அந்த படித்ததை நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாமா அப்படின்னு மட்டும் யோசிச்சிங்கனாலே உங்கள் வெற்றி கண்டிப்பாக உறுதிப்படுத்தப்படும். அதே போல் நீங்கள் இதை வந்து முழு நம்பிக்கையோடு வாங்க, கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வந்து அதனால் படித்ததையே ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்தது, எதுவுமே நீங்கள் புதுசாக படிக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எந்த ஒரு டாப்பிக்கும் புதுசாக படிக்காதீங்க, எந்த ஒரு மெட்டீரியலும் புதுசாக படிக்காதீங்க. இதில் வந்து உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் குழப்புவாங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, அது உங்களுடைய புத்தகத்தில் இருக்காது, நீங்கள் படிக்கிற மெட்டீரியலில் உடனே இன்னொரு மெட்டீரியலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அதை கொண்டு வந்து உள்ளே திணிக்க பார்ப்பாங்க, உங்களை வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தவிருங்க. தவிர்த்துட்டு நம்ம படித்ததை திருப்பி திருப்பி வேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் கேட்க போகிறோம் அதான் கேட்க போகிறான்லாம் கிடையாது. ஓரளவுக்கு சிலபஸை வச்சு நம்ம கவர் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக வரும். ஓகே, அதனால் படித்ததையே திருப்பி திருப்பி படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த 18 டேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் பண்ணக்கூடாத முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, புதிதாக எந்த மெட்டீரியலும் படிக்காதீங்க, அதை எதையுமே படிக்காதீங்க, எனி மெட்டீரியல். ஓகே, படித்ததை மட்டுமே திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். அடுத்தது, ஏற்கனவே நிறைய டெஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி அந்த கொடுத்த டெஸ்ட்டையும் ரிவைஸ் பண்ணுங்கள், அதுவும் ரிவைஸ் பண்ணுங்கள், அதான் இம்பார்ட்டண்ட். அதில் தப்பான கொஷின்ஸை நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த கொஷின்ஸை அகைன் அண்ட் அகைன் பாருங்கள், ஒரு 2-3 டைம்ஸ் பாருங்கள். இப்போ ஸோ நீங்கள் படிக்கிற மெட்டீரியல்ஸை ரிவைஸ் பண்ணணும், நீங்கள் ஏற்கனவே பண்ண டெஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இதை மட்டுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தாலே எக்ஸாம் ஹாலில் போனீங்கன்னா ஒரு 4-3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா இதில் எது தவறானது அப்படின்னா, நீங்கள் படித்ததை வச்சே அதில் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் படிக்காத பற்றி கவலைப்படாதீங்க, படித்ததை வச்சே சூஸ் பண்ண முடியும். அதே போல் நிறைய காமன் சென்ஸை வச்சும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அங்கே நெகட்டிவ் மார்க் கிடையாது, தைரியமாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, படித்ததை தரவாக இருந்தால் உங்களால் தைரியமாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஈஸியாக பாஸ் பண்ணலாங்கிறது உண்டானது. ஸோ எவ்வளோ வேக்கன்சி, எத்தனை பேர் எடுக்கிறாங்க, இதை பற்றியெல்லாம் யாரும் ஒரியே பண்ணாதீங்க. இந்த இருக்கிற 16 நாளில் முழு மூச்சாக நீங்கள் படித்ததை ஃபுல்லாக நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு ஃபுல் நம்பிக்கையோடு இந்த தேர்வை நீங்கள் அணுகணும். அதே போல் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் எடுக்கணும். நம்ம மாடல் எக்ஸாம் வச்சுருக்கோம், அதை நல்லா சின்சியராக பண்ணுங்கள். அந்த எக்ஸாம்லேயும் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும்னா, 200 கொஷின்ஸையும் நீங்கள் ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுற பழக்கத்தை நீங்கள் பழகாதீங்க.
அது எப்போதுமே நிறைய டைமிங் உங்களுக்கு கடைசி நேரம் டைம் இல்லாமல் பதட்டத்தில் கொண்டு போய் முடிச்சிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஷேட் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 க்வெஷ்சன்ஸ் முடிஞ்ச உடனே 20 க்வெஷ்சனை ஷேட் பண்ணிவிட்டு அடுத்தது போவாங்க. சிலர் 50-50 போவாங்க. சிலர் 100 க்வெஷ்சன்ஸ் அகெயின் 50-50 இந்த மெத்தடில் போவாங்க. இதில் எந்த மெத்தட்னாலும் ஓகே, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு மாடல் எக்ஸாம்லேயே அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்படியே ஒரு 10 பேஜஸ்க்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள், அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இந்த திருப்பி ஷேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் கடைசியாக உங்களுக்கு ஒரு 50 க்வெஷ்சனோ 20 க்வெஷ்சனோ 25 க்வெஷ்சனோ ஷேட் பண்ண வேண்டியது இருக்கும்போது பதற்றம் இருக்காது. எக்ஸாம் காலில் வந்து உங்களுக்கு பெல் அடித்த உடனே பேப்பரை கேட்பாங்க, அந்த டைமிங்குள்ளே ஷேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 20 க்வெஷ்சன்ஸ்குள்ளே இருந்தால் தான் கடைசி ஒரு 5 மினிட்ஸில் ஷேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் 100 க்வெஷ்சனோ 200 க்வெஷ்சனோ வச்சுருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஷேட் பண்ண முடியாது, பதட்டம் வந்துடும். அதை இந்த மாடல் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணி அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல வேகன்சி, நம்ம 92 வேகன்சிங்கிறது நல்ல வேகன்சி குரூப் 1ல். ஸோ இது நல்ல நீங்கள் பண்ண முடியும். இந்த வேகன்சி நல்ல அற்புதமான வேகன்சி, உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் டார்கெட் பண்ணி நீங்கள் பண்ணாமல் பதட்டப்படாமல் ரொம்ப ரிலாக்ஸாக போய் உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் போங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் நான் என்ன சப்ஜெக்ட் இப்போ படித்தா கரெக்டாக இருக்கும், எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸுங்கிறது எல்லா சப்ஜெக்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஓகே, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது நீங்கள் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் பாலிட்டிலாம் 20 க்வெஷ்சன்ஸ், அதே எக்கனாமியும் 20 க்வெஷ்சன்ஸ், ஜியாகிரஃபியும் 20 க்வெஷ்சன்ஸ் தான். பட் இந்தியன் பாலிட்டியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன மெட்டீரியல் படிக்கமோ அந்த 20 out of 20 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அது நம்மளுக்கு அட்வான்டேஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், லாஸ்ட்டு 2 டேஸில் இந்தியன் பாலிட்டியை நல்லா ரிவைஸ் பண்ணலாம். நீங்கள் லாஸ்ட்டு 2 டேஸில் இந்தியன் பாலிட்டிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணும்போது 20-19 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் இந்தியன் பாலிட்டியில் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், ஃபுல்லாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா எவ்வளோ தான் ஹிஸ்ட்ரி படித்தாலும் 20-19 ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் ஒரு 14-15 வரைக்கும் ஸ்கோர் பண்ணாலே அது பெஸ்ட்டு ஸ்கோர், ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் பாலிட்டி வந்து வச்சுக்கலாம். அதே போல் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் லிமிட்டட் சிலபஸ், 30 க்வெஷ்சன்ஸ் வருது. ஓகே, அதையும் நீங்கள் கடைசி 2-3 டேஸில் வச்சுக்கலாம். இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், மாடர்ன் இந்தியா, மூணையும் கூட வச்சுக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் 30 க்வெஷ்சன்ஸ் வருது. லாஸ்ட் இயரே நம்ம மெட்டீரியலில் இருந்து 26 க்வெஷ்சன்ஸுக்கு ஆன்சர் இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம மெட்டீரியலை நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக 30-25 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஓகே, அதாவது ஆன்சர் இருக்கிறது 25னா மிச்ச 5ல் கண்டிப்பாக உங்களுக்கு 2 or 3 கிளிக் ஆகும், 27-28 வரும், இட்ஸ் த பெஸ்ட் ஸ்கோராக இருக்கும். அதனால் கடைசி 2-3 டேஸில் அதை வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஆப்டிடியூட் 25 க்வெஷ்சன்ஸ், அதை நீங்கள் இப்போ இருந்தே டெய்லி ஒரு 1 hour கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். கொஞ்சம் ஆப்டிடியூட்டில் வீக்காக இருக்கிறவங்க 1.5 hours வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு 2 hours கூட ஒர்க் பண்ணுங்கள் வீக்காக இருக்கிறவங்க, திருப்பி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் தான் உங்களால் 25-23 வந்து ஸ்கோர் பண்ண முடியும், 23-24 வரைக்கும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை இதுதான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். மற்றபடி எல்லாமே ஈக்குவல் தான். ஓகே, நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாதுன்னா இப்போ சயின்ஸ் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட இது, ஆனால் அதே சமயம் கெமிஸ்ட்ரியில் சில சாப்டர்ஸ், ஃபிசிக்ஸில் சில சாப்டர்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. அதை பற்றி தான் ஒரி பண்ணவே கூடாது, அதை பற்றி கவலையே படாதீங்க. ஏன்னா படிச்சிருக்கிறது எத்தனையோ இருக்குது, அதை வச்சு எவ்வளவோ ஸ்கோர் பண்ண முடியும். அந்த படிக்காத ஒரு சாப்டரில் இருந்து தான் எல்லா கேள்வியும் கேட்டு போகிறதில்லை. ஓகே, ஒரு கேள்வி கேட்பாங்களா, 2 கேள்வி கேட்பாங்களா, டசின் மேட்டர். ஒரு 200க்கு எனக்கு 15 க்வெஷ்சன் சுத்தமாக தெரியாது, ஒன்றும் விஷயமே இல்லை. 185 க்வெஷ்சன்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் 145 எடுத்தாலே போதுமானது. அதனால் அந்த மாதிரி டென்ஷன் ஆகிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு முழு நம்பிக்கையோடு ஸ்டெப் வச்சா மட்டும்தான் என்னால் கிளியர் பண்ண முடியும், என்னால் நல்லா பண்ண முடியும், இந்த 200 க்வெஷ்சனை பெஸ்ட்டாக பண்ண முடியும், கரெக்டாக ஷேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பிளாக் பால் பென் எடுத்துகிட்டு போங்க. அதையும் இப்போவே ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஸ்கேன் பண்ணி தான் ரிசல்ட் வரும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக அந்த ரவுண்டை ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்கள். ஓகே, பேப்பரை கிழிச்சிடாதீங்க, கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். அதை ஷேடிங் கம்மியாக இருந்தாலும் அது எடுத்துக்கிடாது. ஓகே, ஸோ பிளாக் பால் பென் வச்சு கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய இது. மழை காலம், எல்லா இடத்துலையும் நிறைய டெங்கு மலேரியா போன்ற ஃபீவர்ஸ்லாம் வருது, கேர்ஃபுல்லாக இருங்க. அதிலலாம் வந்து
ஸோ உங்களுடைய ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட் படிக்கிறதுக்கு. 6 hours கண்டிப்பாக தூங்குங்க, ரிலாக்ஸாக இருங்க, அந்த எக்ஸாமை கூலாக போய் அட்டன் பண்ணுங்கள். நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். வெற்றி மாணவர்கள் நிறைய பேர், கண்டிப்பாக இதில் வெற்றி பெறுவீங்க. ஃபுல் முழு நம்பிக்கையோடு போங்க. நம்மளுடைய குரூப் ஒன் மெயின்ஸ் ப்ரோக்ராம் ஷெடியூல் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். அந்த வாட்டி 50 exams லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெஸ்ட்டாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மூன்று வகையாக வச்சுருக்கோம். டைரக்ட் கொஸ்டின்ஸ் லெவல் 1, லெவல் 2 சப் டாபிக்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸு. ஸோ அதே சமயம் 3 வந்து இன்னும் கொஞ்சம் மோர் அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸாக மாற்றியிருக்கோம். கொஸ்டின்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸ்டாண்டர்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த ப்ரிலிமரி முடித்த ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே உங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணிடுவோம். அதனால் மெயின்ஸை பற்றி ஒரே பண்ணாதீங்க, நம்பிக்கையோடு அந்த ப்ரிலிமரியை நல்லா பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள், தி பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்.